இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இளஞ்சிவப்பு விலையுடன் பொருள் வாங்கிய அடவன், பெரிய சந்தை மூடப்பட்டது. பிகேபிடி மக்கள் நடமாட்டம் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் பகுதியில் இருந்து வெளியேறிய ஓர் ஆடவரால் கிளந்தான் தும்பாட்டில் உள்ள வகாஃப் பாரூசா பெரிய சந்தை மூடப்பட்டது. கையில் இளஞ்சிவப்பு விலை அணிந்திருந்த 42 வயது மதிக்கத்தக்க ஆடவர் ஒருவர் அந்த சந்தையில் பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்ததாக பொதுமக்கள் பார்த்து அதிகாரத்துவ தரப்பிடம் தகவல் வழங்கியதை அடுத்து அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த ஆடவருக்கு 5000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக தும்பாட் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் முகமது ராசி ரோஸ்லி தெரிவித்தார். வெறிச்சோழி கிடக்கும் வர்த்தக நிலையங்கள். நாட்டில் 94 வர்த்தக மையங்களில் அண்மையில் மேற்கொண்ட ஆய்வில் 60 முதல் 70 விழுக்காடு வரையிலான வர்த்தக மையங்கள் இப்போதைய நடமாட்ட கட்டுப்பாடு மற்றும் கோவிட் தொற்றினால் வர்த்தகம் பெருமளவில் பாதித்துவிட்டன. அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் மட்டுமே நடமாட்ட கட்டுப்பாடு அமல்படுத்தப்பட்ட காலத்தில் திறப்பதற்கு அனுமதிக்கப்பட்டன. இதர கடைகள் தொடர்ந்து மூடப்பட்டிருப்பதால் வர்த்தக மையங்களுக்கு வாடிக்கையாளர்கள் வருவதும் குறைந்துவிட்டது. பெரும்பாலான வர்த்தக நிலையங்கள் பரபரப்பு எதுவும் இன்றி அமைதியாக காணப்படுகிறது. நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியில் சில்லறை வர்த்தகம் முக்கிய பங்கை ஆற்றி வருகின்றன. வர்த்தக மையங்களில் பலர் சில்லறை வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே கடுமையான எஸ்ஓபி விதிமுறைகளுடன் வர்த்தக நிலையங்களை திறப்பதற்கு அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் என மலேசிய வர்த்தக மையங்களின் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. நஜிப் பிரதமராகும் பொருட்டு அரச மன்னிப்புக்கு PSUAM அமைப்பு மனு. குற்றத்திற்காக விதிக்கப்பட்ட தண்டனை மற்றும் இப்போதைய குற்றச்சாட்டு மீதான வழக்கு விசாரணையில் இருந்து நஜிப் பிரசாக்கிற்கு மன்னிப்பு வழங்கும்படி PSUAM எனப்படும் பெத்துபுஹான் சஹாபத் ஊருல் அம்ரி மலேசியா பேரரசருக்கு மனுவை அனுப்பியுள்ளது. அரச மன்னிப்பு வழங்கப்படுவதன் மூலம் இடைக்கால அடிப்படையில் நஜிப் மீண்டும் பிரதமராக வர முடியும் என PSUAM தெரிவித்துள்ளது. இது தவிர ஒராங் பெசார் பெராம்பாட் என்ற பாரம்பரியத்தை கொண்ட நால்வரில் ஒருவராகவும் நஜிப் இருந்து வருகிறார். பேரரசரின் நம்பிக்கையையும் நாட்டை நிர்வகிப்பதற்கான அனுபவத்தையும் அவர் கொண்டுள்ளார் என PSUAM அமைப்பின் தலைவர் சையத் முகமது இம்ரான் சையத் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். பொருளாதாரத்தையும் மக்களின் சமூக நலன்களையும் எப்படி கையாள்வது என்பது குறித்து அடிக்கடி பயனுள்ள ஆலோசனைகளை அரசாங்கத்திற்கு நஜிப் வழங்கி வருவதையும் இம்ரான் சுட்டிக்காட்டினார். 16-17 வயதுடையவர்களுக்கு செப்டம்பர் மத்தியில் இருந்து தடுப்பூசி போடலாம். 13 வயதுடையவர்கள் குறிப்பிட்ட சிலர் செப்டம்பர் மாத மத்தியில் இருந்து தடுப்பூசியை போட்டுக் கொள்வதற்கு அனுமதிக்கப்படுவர். சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா கையெழுத்திட்ட அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ பிரச்சினைகள் இல்லாத அனைத்து 16 மற்றும் 17 வயதுடைய அனைத்து இளைஞர்களும் தடுப்பூசி போடுவதற்கு அனுமதிக்கப்படுவர் என மாநில சுகாதார இயக்குநர்கள் மற்றும் மருத்துவமனை இயக்குநர்களும் சுற்றறிக்கையில் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கையை நூர் ஹிஷாமின் உதவியாளர் உறுதிப்படுத்தினர். இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கோவிட் தடுப்பூசிக்கான பணிக்குழு அறிவிக்கும் என அவர் கூறினார். மலாக்கா மாநில அரசாங்கத்தில் தலைமைத்துவ மாற்றமா? பெரிக்கத்தான் நேஷனல் தலைமையிலான மலாக்கா மாநில அரசாங்கத்தில் தலைமைத்துவ மாற்றம் நிகழும் சாத்தியம் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆளும் கூட்டணிக்கான ஆதரவை மீண்டு கொண்டிருக்கும் அம்னோவின் முடிவுக்கு ஏற்ப மலாக்கா அம்னோ அம்மாநிலத்தின் 2 பெர்செத்து சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து பணியாற்ற விரும்பவில்லை என கூறப்படுகின்றது. இந்த அதிகார போராட்டத்திற்கு மத்தியில் புதிய கூட்டணி மாநில அரசாங்கத்தை கைப்பற்றலாம் என பெரிக்கத்தானை சேர்ந்த ஒருவர் கூறியிருப்பதாக த ஸ்டார் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஆர்எஸ்எஸ்ஸின் முடிவை முந்திக் கொள்ள வேண்டாம், மாய்காவிற்கு அம்னோ நினைவுறுத்து. தலைவர் உட்பட அம்னோ உச்சமன்றம் பராமரிப்பு தரப்பாகவே செயல்பட முடியும் எனும் ஆர்எஸ்எஸ்ஸின் முடிவுக்கு இன்னும் உறுதியாகவில்லை. சில தினங்களுக்கு முன் அம்னோ வழங்கிய ஆவணங்களை ஆர்எஸ்எஸ் இன்னும் பரிசீலித்து வருகின்றது. எனவே தேசிய முன்னணிக்கான தலைவர் பொறுப்பை தற்காலிகமாக கூட்டணி கட்சிகளிடம் வழங்குமாறு கூறியிருக்கும் மாய்கா தேசிய தலைவர் தான்சி எஸ் ஏ விக்னேஸ்வரனுக்கு அவசர போக்கு வேண்டாம் என அம்னோ தகவல் பிரிவு தலைவர் ஷாரில் ஹம்டான் கேட்டுக் கொண்டுள்ளார். 2 நாளாக 21,000 தாண்டி இருக்கும் கோவிட் தொற்று. தொடர்ச்சியாக 2 நாளாக நாட்டின் தினசரி கோவிட் தொற்றின் எண்ணிக்கை 21,000 தாண்டி இருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக
இதன் மூலம் தொற்று கண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 13 லட்சத்து 63 ஆயிரத்து 603 ஆக உயர்ந்திருப்பதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நோர்ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். பதிவாகும் தொற்று எண்ணிக்கையில் தொடர்ந்து முன்னணி வகிக்கும் சிலாங்கூரில் 7603 பேருக்கும், சபாவில் 1654 பேருக்கும், ஜொகூரில் 1485 பேருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பள்ளிக்கூடம் திறப்பதை ஒத்திவைக்க கோரும் இயக்கம் 75,000 பேரின் கையெழுத்தை பெற்றது. செப்டம்பர் 1 பள்ளிக்கூடம் திறக்கப்படுவதை ஒத்திவைக்கும்படி கல்வி அமைச்சை வலியுறுத்தும் இணையம் வாயிலான இயக்கத்திற்கு இதுவரை 75,000 பேரின் கையெழுத்துகள் பெறப்பட்டுள்ளன. change.org எனும் அகப்பக்கத்தின் வாயிலாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கப்பட்ட அவ்வியக்கத்தின் வாயிலாக 75 லட்சம் கையெழுத்துகளை பெற திட்டமிடப்பட்டுள்ளது. கோவிட் தினசரி தொற்றுகள் 20,000 தாண்டியிருக்கும் நிலையில் தற்போதைக்கு மாணவர்கள் வீட்டிலிருந்து கற்றல் கற்பித்தலில் ஈடுபடுவது பாதுகாப்பானது என அவ்வியக்கத்தில் கையெழுத்திட்டவர்கள் கருதியுள்ளனர். சபாவில் இனி தடுப்பூசி போட்டவர்களே கடைகளில் அமர்ந்து உண்ண முடியும். கடந்த 1 சபா மாநில மக்கள் கடைகளில் அமர்ந்து உண்ண அனுமதிக்கப்பட்ட வந்த நிலையில் தற்பொழுது முழுமையாக தடுப்பூசி எடுத்துக் கொண்டவர்களுக்கும் தொற்று ஆபத்து குறைவாக இருக்கும் பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு மட்டுமே அந்த அனுமதி தரப்படும் என அம்மாநில அரசாங்கம் தெரிவித்தது. இவ்வேளையில் ஆபத்து அவசிய தேவைகளுக்கு மட்டுமே இம்மாநிலத்தில் மாவட்டம் கடக்க அனுமதிக்கப்படும். கணவன் மனைவியில் அல்லது பெற்றோர் பிள்ளைகளை காண மாவட்டம் கடப்பதற்கு போலீஸ் அனுமதி வேண்டும் என அம்மாநில அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. நீண்ட நாள் பார்க்கவில்லை, அதனால் பெரிக்கத்தான் தலைவர்களை சந்தித்தேன் பிரதமர். நேற்று முன்தினம் பெரிக்கத்தான் நேஷனல் கூட்டணி தலைவர்களுடன் தாம் நடத்திய சந்திப்பு வழக்கமான ஒரு சந்திப்பே ஆகும். பல நாட்கள் சந்திக்காததால் அவர்களை பார்க்க விரும்பியதாக பிரதமர் தான்சி முகுதீன் யாசின் செய்தியாளர்களிடம் கிண்டலாக பதிலளித்தார். அதேபோன்றுதான் நேற்று தெலங்கானாவில் பாஸ் கட்சி தலைவர் டத்தோஸ்ரீ அப்துல் ஹாடி அவாங்கையும் தாம் சந்தித்ததாகவும் அவர் கூறினார். ஹரப்பான் இளைஞர் பொறுப்பு அம்னோவிற்கு வழங்கப்படவில்லை. ஃபாமி பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி அதன் இளைஞர் பிரிவு தலைவருக்கான பொறுப்பை அம்னோ இளைஞர் அணி தலைவர் அஷ்ரப் வஜ்ரி துசுக்கி வழங்க முன் வந்திருப்பதாக வெளியாகியிருக்கும் தகவலை கே அடிலான் கட்சியின் தொடர்பு பிரிவு இயக்குநர் ஃபாமி ஃபாட்ஸில் மறுத்திருக்கின்றார். அந்த பொய்யான தகவலை அடங்கிய அறிக்கை நேற்றிரவு முதல் சமூக வலைதளங்களில் வலம் வர தொடங்கியதை அடுத்து அதனை மறுத்து ஃபாமி இன்று காலை ஊடகங்களுக்கு அறிக்கையை வெளியிட்டார். இயங்கலை வாயிலாக நடைபெற்ற மாதாந்திர ஹரப்பான் தலைவர்கள் மன்ற கூட்டத்தின் போது அம்னோ தலைவர் அகமது சாஹித் ஹமீதியும் கலந்து கொண்டதாகவும் அதில் எதிர்கட்சிக்கும் அம்னோவுக்கும் இடையில் ஒத்துழைப்பது குறித்து பேசப்பட்டதாகவும் பொய்யான தகவல் ஒன்று வலம் வர தொடங்கியுள்ளது. 5,25,000 தடுப்பூசி நேற்று போடப்பட்டது. நாடு முழுவதிலும் உள்ள நேற்று 5,25,342 தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இதன் வழி மொத்தம் 2,63,88,905 தடுப்பூசி இதுவரை போடப்பட்டுள்ளது. நாட்டின் மக்கள் தொகையில் 70% மேற்பட்ட பெரியோர்கள் ஒரு தடுப்பூசியை செலுத்திக் கொண்டுள்ளனர். 42% முழுமையாக 2 போட்டுக் கொண்டுள்ளனர். கிளான் பள்ளத்தாக்கில் 103% லாபவானில் 98% சரவாக்கில் 87.8% ஒரு தடுப்பூசியை போட்டுக் கொண்டுள்ளதாக தேசிய தடுப்பூசி உத்தரவாத சிறப்பு குழு கூறியுள்ளது. கிளான் பள்ளத்தாக்கில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை தொடர்ந்து 100 மேற்பட்ட மக்கள் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர். தடுப்பூசிக்காக 4 காத்திருக்க வேண்டிய நிலை. மக்கள் சுமார் 1 தூரத்திற்கு வெளியில் காத்திருக்க வேண்டியிருந்ததோடு மழை பெய்தால் பாதுகாப்பு இன்றியும் நின்று கொண்டிருந்தனர். சிலர் கோவிட் தடுப்பூசி எடுத்துக் கொள்ள 4 வரை காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. தடுப்பூசிக்காக மகள் கால் கெடுக்க காத்திருக்க வேண்டிய அந்த நிலை நேற்று ஜொகூர் அனைத்துலக மாநாட்டு மையத்தில் செயல்படும் தடுப்பூசி மையத்தில் ஏற்பட்டிருந்ததை காண முடிந்தது. 130 கோடி ரிங்கிட் திட்டத்தை கேடா மாநில எத்தரப்புக்கும் வழங்கவில்லை. கேடா மாநில அரசாங்கம் 130 கோடி ரிங்கிட் மதிப்பிலான எந்த ஒரு திட்டத்தையும் எத்தரப்புக்கும் வழங்கவில்லை.
மாறாக லங்காவியில் வாகன பந்தய தளம் ஒன்றை அமைக்கும் திட்டம் தனியார் நிறுவனம் ஒன்றின் முதலீட்டு திட்டமாகும். நில உரிமையாளர் என்ற ரீதியில் அந்த நிறுவனம் பெர்முதலன் கெடா நிறுவனத்துடன் ஒத்துழைப்பை மேற்கொண்டுள்ளதாக கெடா மந்திரி பெசார் முகமது சனுசி முகமது நூர் தெரிவித்தார். திட்ட குத்தகையை வழங்குவதில் அதிகார முறைகேடு செய்திருப்பதாக கே அடிலான் கட்சி உறுப்பினரான இந்திராணி தமக்கு எதிராக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் செய்துள்ள புகாரை அடுத்து முகமது சனுசி அந்த விளக்கத்தினை தந்துள்ளார். புதிய அரசாங்கம் அமைய முகதின் எதிர்ப்பாளர்கள் ஆதரவு வழங்க வேண்டும், பகத்தான் கோரிக்கை. டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தலைமையில் புதிய அரசாங்கம் அமைய முகதின் எதிர்ப்பாளர்கள் அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் என பகத்தான் ஹரபான் தலைவர் மன்றம் கோரிக்கை விடுத்துள்ளது. தற்போது எதிர்நோக்கியுள்ள சுகாதார மற்றும் பொருளாதார நெருக்கடி குறித்து கவனம் செலுத்துவதற்கு இது முக்கியமானதாக இருப்பதாக பகத்தான் தலைவர் மன்றம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வலியுறுத்தியது. தற்பொழுது 100 எம்பிகள் மட்டுமே முகிதின் யாசினை ஆதரிக்கிறார்கள். 120 பேர் ஆதரவை பெற தவறிய முகிதின் யாசின் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் 43 உட்பிரிவு 4வது விதிமுறைக்கு ஏற்ப கௌரவமான முறையில் பதவி விலக மறுத்து வருகிறார். எனவே புதிய அரசாங்கம் அமைவதற்கும் நாடாளுமன்றத்தில் அன்வாருக்கும் பெரும்பான்மை கிடைப்பதற்கும் முகிதினை எதிர்க்கும் அனைவரும் தங்களது ஆதரவை வழங்க வேண்டும் என பகத்தான் தலைவர் மன்றம் கேட்டுக்கொண்டது. பள்ளிகள் திறக்கும் செப்டம்பர் 1ஆம் தேதி இறுதியானது அல்ல. கல்வி துணை அமைச்சர் ஆகஸ்ட் 1ஆம் தேதி பள்ளிக்கூடங்களை மீண்டும் திறக்கும் முடிவு தற்காலிக முடிவே ஆகும் என கல்வி துணை அமைச்சர் டாக்டர் மாஹங் சூன் தெரிவித்தார். பள்ளிகள் திறக்கப்படும் தேதிகள் குறித்து கடந்த ஜூலை 17ஆம் தேதி கல்வி அமைச்சர் அறிவித்திருந்த போது அந்த தேதி இறுதியானது அல்ல என அவர் குறிப்பிட்டிருந்ததை சுட்டிக்காட்டினார். எனவே பள்ளிகள் திறக்கப்படுவதற்கு முன்பாக தேசிய பாதுகாப்பு மன்றம் மற்றும் சுகாதார அமைச்சின் அனுமதி பெறப்படும் என அவர் கூறினார்.